ராஜேந்திரன் ராஜகிரி என்பவர்களுக்கு இரண்டு மகன் ஒரு மகன் இளைய மகன் நந்தினி எட்டாவது வரை மட்டுமே படித்திருந்த இந்த பெண் படிப்பு நிறுத்திவிட்டு கடந்த ஓராண்டு காலமாக அந்த கிராமத்தை சார்ந்த அவருடைய தோழி தேவிங்கிற பெண்ணோட அவங்க வந்து கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த பகுதியில் வந்து கூலி வேலைக்கு போகும்போது இயல்பாக அதிகமாக கிடைக்கிற வேலை வந்து இந்த கொத்தனார் சித்தால் வேலை. அந்த வேலைக்கு போகும்போது அந்த சிறுகடம்பூர் வந்து பக்கத்து கிராமங்களான கீழ மாளிகை, பொன்பருப்பி, இது மாதிரி உஞ்சினி, இந்த மாதிரி இடங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க. வரும்போது ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு அந்த பொண்ணு போயிட்டு வரும்போது அந்த கீழ மாளிகை அப்படிங்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த இந்து முன்னணி செந்தில் ஒன்றிய கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்ட கிராமத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த தனியாக போகும்போது வந்து வெரைட்டியாக அலோவ் பண்ணுற போகிற அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து 10 பேர் 20 பேர் ஆட்களாக இருக்கிறதையும் மிரட்டுறதும் அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அவங்க லவ் டார்ச்சர் கற்றுக்க முடியாமல் அவங்களுடைய டார்ச்சருக்கு ஆளாயிடும். அந்த பொண்ணு மாசம் ஆகிடுச்சு. இது உள்ள நிலவரம். இந்த பொண்ணு 28/12/2016 வீட்டை விட்டு போனப்பெல்லாம் வீட்டில் ஆளுக்காங்க. சரி 28 இரவு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ராசிக்கு எதிர்பார்க்கு வரல. அப்புறம் காலையில் பிடிச்ச உடனே 29 இந்த தேவியை போய் கேட்குது. கேட்டோம், கூப்பிட்டுறாயா, உனக்கு தெரியும், உண்மையை சொல்லிடாயா, நாங்கள் போய் என் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறோம், உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஆசிட்டு வந்துடுறோம், பொள்ளே உன்னோட சொல்லிட்டு போயிருந்துருப்பா, உனக்கு தெரியாத இருந்திருக்காதா சொல்லணும். எனக்கு தெரியாது, ஓமாவ போனது எனக்கு தெரியாது. நானா பார்த்தா நானா டெம்பரவரியாக கிடக்குறேனா? ஓமாவை ஓட்டு போட்டதுக்கு என்ன வந்து கேட்குறீங்க? எனக்கெல்லாம் தெரியாதுன்னு அம்மா பேசிவிட்டு அம்மா சத்தியம் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கும் ஒரு பாடு தான் ஸ்டேஷனுக்கு போய் பெட்டிஷன் கொடுத்தேன். இவங்க ஸ்டேஷனுக்கு வந்து கேட்டப்பையும் வெள்ளூர் சொன்னா, ஒரு வாட்டி இழந்த கூட சொன்னா, கடைசி லாஸ்ட்டாக ஊர் பஞ்சாயத்து வச்சு நீ இந்த உண்மையை சொல்லனா உனக்கு கொளுத்து போடுவோம்னு அவங்க கேட்க, அப்போ தான் கீழமொழி மணிகண்டன் அப்படின்னு சொல்லணும். மணிகண்டன் என்ன சாதிங்கிறாங்க கூட படையாச்சு அப்படின்னு அவங்க பஞ்சாயத்தில் சொன்ன ஒரு பாடு தான் நாங்கள் உடனே போய் அங்கே ஸ்டேஷனில் சொன்னோம். சொல்லும்போது அந்த காவல் நிலையத்தில் இருந்த எஸ்எஸ்ஐ மணிவண்ணன் அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த கம்பெனி போகக்கூடாதுமா, அப்படியா தான் நீ போய் அந்த மேலதிகாரிகளுக்கு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்புறம் ராஜேந்திரன் ஒரு போலீஸ்காரர் வர்றார். எஸ்ஐ ராஜேந்திரன் என்ன சொல்கிறார், நீங்கள் கடத்தலாம் கம்மியாக கொடுக்குறோம், உங்கள் கடத்தில் நாங்கள் உங்களுக்கு விட்டுருக்கோம், உன் பொண்ணு காதலிச்சு போயிருப்பா, போய் எங்கே கடன் பண்ணிக்கிட்டு வந்து நான் தான் பிடிச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதாக வருதா, அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் பிறகு பார்த்துதான் நீங்கள் காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸுக்கு மிரட்டி சொல்லவும் இந்த அம்மா வர வழி இல்லாமல் என் மகளை வந்து இந்த மாதிரி காணவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ்காரங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அதை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு 30 இப்போ நம்ம போய் நாளைக்கு வாமாந்தாங்க, திரும்ப 30 போகுது. போகும்போது அந்த மணிவண்ணன் எஸ்எஸ்சி தான் அந்த புகார் எழுதிவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த போஸ் பண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லக்கூட பெண்களிடம் கூட போலீசார் வந்து சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அசம்ஷன், கெஸ், யூகம். அன்னைக்கு வந்து அவங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல, நீங்க போய் தேடிட்டு வாங்கன்னு ஏன் சொல்றாங்க? அப்படியே எப்ப சொன்னாங்க? பொங்கி எழுந்து அப்படியே
29ஆம் தேதி நந்தினி காணாம போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அக்யூஸ்ட் பேரை போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அக்யூஸ்ட் பேரை போடாத, காணா போச்சுன்னு மட்டும் கொடு அப்படின்னு இருமுல்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ கேக்குறாரு. 4ஆம் தேதி மணிகண்டனை கூப்பிட்டு டிஎஸ்பியும் போலீஸாரும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சிட்ட பிறகு 8ஆம் தேதி நந்தினியுடைய அம்மாவையும் உறவினர்களையும் கூப்பிட்டு வச்சு, உன் பொண்ணு முழுகாம இருக்கு உனக்கு தெரியுமா, நீ என்ன பொண்ணு வளர்க்கறன்னு சொல்லி டிஎஸ்பி பேசுறாரு. 17ஆம் தேதி நாங்க அரியலூர் பொது மருத்துவமனையில நாங்க கேட்கிறோம் டிஎஸ்பி கிட்ட, உங்களுக்கு வந்து இறந்து போச்சுன்னு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா, எனக்கு 15ஆம் தேதி தான் தெரியும்ன்றாரு. நான் மணிகண்டனை அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும்ன்றாரு. அப்ப 8ஆம் தேதி உறவினர்களை பார்க்கும் பொழுது உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்குன்றதை எப்படி அவர் டிஎஸ்பி சொல்லியிருக்கிறார் அவங்கள்ட்ட? யாரை காப்பாற்றுவதற்காக அரியலூர் மாவட்ட எஸ்பியும் டிஎஸ்பியும் இதுல வந்து இருந்தாங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். நான் 8ஆம் தேதி கேக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் பந்தோபஸ்து போயிட்டாங்க. அவர் வந்த உடனே நாங்க விசாரணை ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 2 நாள்ல வந்து அதனால நீங்க ஒரு 3 நாள் பொறுங்கன்னு கேட்கும்போது எனக்கு இன்வெஸ்டிகேஷன் கடத்திட்டு போயிட்டாங்க. 10 நாள் ஆகுது, இன்னும் 3 நாள் டைம் கேக்குறீங்களே, இது நல்லா இருக்கா? நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா அந்த வார்த்தையை சொல்லுங்க, நல்லா இருக்கா? அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பதட்டம் கேட்குறோம். நீங்க இவ்வளோ சாவகாசமா 3 நாள் ஆகட்டும்னு சொல்றீங்களே, தயவு செஞ்சு நீங்க இப்படியே நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா நாங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 நாள்ல போஸ்டர் போடுறோம். போஸ்டர் போட்ட உடனே வந்து எஸ்பி என்னங்க சொல்லாம கொள்ளாம நீங்க போட்டே போஸ்டர் போட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்தேன் சார், நாங்க இந்த விஷயத்த சாதாரணமா விட மாட்டோம், பெண்ணு உயிரோட இருக்கா இல்லையாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க ரொம்ப மெத்தனமா இருக்கீங்கன்னு நான் சொல்லி ஆனாலும் நீங்க நடவடிக்கை ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்ன பிறகு 8ஆம் தேதி போஸ்டர் போட்ட பிறகுதான் 10ஆம் தேதியில இருந்தா விசாரணை ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 12 நாள் ஸ்டேஷனுக்கு எந்த நடவடிக்கையும் போலீஸ் தரப்புல இருந்து இல்லை. அவங்க வந்து இந்த தேவைங்கிற பொண்ணையும் மணிமக்கட்டனும் இங்கே அழைச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கக்குள்ளே இங்கே வீட்டுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி அவங்கள கொண்டு வரணும், ஏங்க அவங்கள கொண்டு வந்துருக்கீங்களா, நாங்கள் வரோன்னு கேட்டோம், நீங்கள் யாரும் வர வேண்டாமா, நீங்கள் வீட்டிலேரு, நீங்கள் எல்லாம் அங்கே வரவானான்ட்டாங்க. அந்த பொண்ணு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லிடுச்சு, மணிகண்டன் தான் இதுக்கு தொடர்பு, இவன் பேசுவான் இந்த இடத்துல பேசுவான். எந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்? இரும்புலிக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன். இரும்புலிக்குறிச்சி, அங்கேயே சொன்னதுக்கப்புறமும் அவன் மணிகண்டனை எதுவுமே எந்த விசாரணையும் விசாரிக்கல. இந்த மாதிரி அந்த மணிகண்டன் வந்து கீழே மாளிகை கிராமத்தை சேர்ந்தவன், அவன் இந்து மன்னருடைய ஒன்றிய மாதிரி கிழக்கு ஒன்றிய அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த ஒரு நோட்டீஸ் எடுத்து வராங்க. அது ஆவணமாக ப்ரூஃப் பண்ணது ஒரு நோட்டீஸ் எடுத்து வராங்க. விசாரிக்கும் போது அவங்க பல்வேறு சம்பவத்தில் ஈடுபட்டவங்க விஷயத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா அந்த ஊரில் அந்த பகுதியில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கடந்த ஓராண்டு காலமாக அவங்க அந்த இந்து முன்னணியை தொடங்கி ஒரு இடத்துல அசாவிரம் பிடிக்காது அப்படிங்கிற இடத்துல இருக்க அந்த பெண்டகோ சாலையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதன் பிறகு பொறுத்தரைக்கு அதிகமாக ஒரு சதையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. கீழே மாளிகையில் இருக்க ஒரு இடத்துல அந்த சதையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. பிறகு வந்து இஸ்லாமியர்கள் சென்ட்ரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை நடத்துறது வந்து 5 மணிக்கு விடியாதான், 5:30 அந்த மைக்கில் தொழுகை நடத்துறது வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து எப்படி நீங்கள் சத்தம் போட்டு தொழுகை நடத்துறீங்க, இது மாதிரிலாம் தொழுகை நடத்தக்கூடாது, ஒரே தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாமி கும்பிட்றதுனா மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோலாம் கத்திக்கீங்க ஊரில் அப்படின்னு சொல்லி இவங்க டார்ச்சர் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டே இவங்க சம்பவமாக கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் அந்த பகுதியில் வந்து வீண் மம்புக்கு போகிறது, அடிக்கிறது, மது குடிச்சிட்டு வண்டியை டூவீலரை தாறுமாறாக ஓட்டுறது, இது மாதிரி சில குற்றப்பின்னில் ஈடுபடுறாங்க. கீழே மாளிகை டாக்டர் ஒருத்தர் அந்த ஊருக்கு வரும்போது இதில் ஒருத்தர் இந்த இந்து மொழியை சார்ந்த ஒருத்தர் வந்து அவரை கழுத்தை வெட்டி ஒரு பொண்ணு ஜெயினை பொண்ணு ஜெயினை படைச்சான், வெட்டிடலாம் வெட்டி ஆபரேட் பண்ணிடலாம். இது சம்மந்தமாகவும் அவர் வந்து என்ன செய்கிறார், சென்ற காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த வெட்டுப்பட்டவன பேர் ராபர்ட்னு சொன்னாங்க, அவன் இந்து முன்னணி, ஆனால் அவன் பேரை மென்ஷன் பண்ணி டாக்டர் சென்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. இந்த புகாரை வந்து காவல் நிலையத்தில் வாங்கலை. அப்புறம் அவருக்கு ஆடு திருடி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து அந்த ஆட்டை அறுத்து சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, சிலிண்டர் எடுத்து திருடி கொடுக்குறாங்க. இப்போ பல்வேறு குற்றத்தினை வந்து செஞ்சுக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து இவங்க தகவல் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் யார் கேட்டலாருன்னா, இந்து முன்னனுடைய அந்த மாவட்ட தலைவர் ராஜசேகர் தான் இதெல்லாம் கேட்டேன். அப்புறம் அங்கே இருக்க ஸ்கூலில் போயிட்டு இந்த கயிறு கட்டிட்டு வர சாதி கயிறு கட்டிட்டு வர்றதுக்கு அதுக்கெல்லாம் மலையாளம்லாம் போட்டு வர்றாரு. இப்போ அது மாதிரி குங்குமம்லாம் விட்டு வர்றாரு. மாணவர்கள்ட்ட வந்து ஆசிரியர்கள் கண்டிச்சிருக்காங்க.
இவன் நேராக போய் ஆசிரியர்கள் ஆசிரியர் மிரட்டி சேரை போட்டு உட்காந்து இந்துனா அப்படி தான் வருவான். இப்படிலாம் வந்து ஸ்கூல்லாம் மிரட்டியிருக்காங்க, ராஷர் மிரட்டியிருக்கிறாங்க. இவன் வந்து இந்த மாணவர்கள் ஒன்னறியாத மாணவர்களை சாதி போடுறதை வந்து வரவேசி வந்து ஒரு பெரிய ஒரு தாராளமாக எனக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். மணிகண்டன், மணிவண்ணன், வெற்றிச்செல்வன், மணிமொழி, திருமுருகன் இவெல்லாம் வந்து இந்த இந்த கேங்கில் இந்த கேங்கில் உள்ள முக்கியமான நபர்கள். இளைஞர்களை தன் வசப்படுத்துவதற்கு படித்த பசங்களாக பார்த்து இளைய பசங்களை இளைஞர்களை பிடிச்சி வேலை சேர்க்குறேன் வாங்கன்னு சொல்லி தன்வசப்படுத்தி இயக்கத்துக்கு சேர்க்குற ஆரம்பிக்கிறது, வேலையில் சேர்க்குறான் அப்படின்னு சொல்லி. இளைஞர்களுக்கு தேவையானதை மது மாது எல்லாத்தையும் ஃபுல் சப்ளை, கஞ்சா வரைக்கும் சப்ளை. அப்போ அவன் தடுமாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் வயசு 12வது படிக்கிற பையன், 12வது படிக்கிற பையன் போய் 10வது பட்டாவது படிக்கிற 9 பேர் சேர்ந்து 1 பெண்ணுகிட்ட அனுபவிக்கிறான். அப்போ அவனுக்கு தேவையான சுகத்தை கொடுக்குறான், சுகத்தை இன்றத்தில் அவன் போகிற முடிக்கிறான். அப்போ அந்த அதே மாதிரி தொடர்ச்சியான சம்பவம் தான் இந்த கோர சம்பவம் கூட. ஏன்னா ஆட்டை இருக்கிற மாதிரி உறுப்பை பிடிச்சி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவனுடைய மனநிலை தெரியுதுனாக்க எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஆட்டை விட்டு ரோட்டில் மேஞ்சிட்டு இருக்கு, தூக்கிட்டு வந்தோம், தூக்கி வந்து அடித்து 10 பேர் உட்காந்து ஒரு கிரேட் பிரேட் பீர் எடுத்து சாப்பிட்றான், பிரேட் வாங்கி சாப்பிட்றான். அப்போ அந்த சந்தோஷம் வந்து நம்ம இளைஞனுக்கு என்ன இளைஞர்களுக்கு இன்றைக்கி தேவை அவனுக்கு அவ்வளோ தானே, இன்றைக்கி இந்த சோகங்கள் தானே, அதை கொடுக்கும்போது அவன் கேட்டு தாண்டி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, நீ உங்களுக்கு ஃபேக்ட்ரி வாங்கி கொடுத்துருக்கேன். என் அண்ணன் பையனும் ரெண்டு பையனை வந்து வேலைக்கு சேர்க்கறேன்னு சொல்லி இயக்கத்துக்கு கூப்பிட்டு செயல்பட வைக்கிறான். இந்த சம்பவத்துக்கு வரலைக்கும் வேலை கொடுக்கல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஏழு மாதம் தான். இப்போ அவங்க வேலையும் கிடைக்கல, இன்னோட நாம ஏன் போய் நிற்கணுங்கிற உணர்றாங்க. இந்த மாதிரி ஒரு கெட்டவர் உண்டாகிற அளவுக்கு நாம ஏன் போகணுன்றதுல இப்போ செயல்படல, குறைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் உள்ள போது ஒரு 2 மாதத்துக்கு கூட 8 மூணு சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கெல்லாம் பெங்களூர் வெளியில் வேலையில் இருக்காங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டரை கூட வெளியில் வச்சு தான் தூக்கிட்டுருக்காங்க. அந்த சிலிண்டரை தூக்கிட்டு போனது குடியாட்டுக்காரங்க பிடிச்சி அடித்து இரவு முழுக்க கட்டி வச்சு சக்கையை விட்டுறாங்க. அப்புறம் லோக்கல் மக்கள் அனுப்பிச்சுட்டாங்க. அது மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்ணை ஒன்றே பொண்ணே ஒரு பொண்ணை வச்சு போய் ஒருத்தளவு பண்ணி அதை 6 பேர் கொடுத்து கஞ்சா கொடுத்துட்டு போயிருக்காங்க. 6 பேருக்கு எடுத்து நாசமாக்கி அதை லோக்கல் பஞ்சாயத்து போய் சரி பண்ணி அதே கட்ட பஞ்சாயத்து எல்லாம் உள்ள ஒரு மாமா மச்சா வேண்டாம் கொடுங்க, என்ன பிரச்சனை பேசாக்க வேண்டாம், பொண்ணு விஷயமா இருக்கு பேசுவாங்க அப்படின்னு காம்பரன்ஸ். இதெல்லாம் இப்போ 6 மாத காலம் ஒரு ஆடு இல்லாமல் நிறைய குற்ற செயல்கள் தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆறு மாசத்துக்கு முன்னாடி பெருமையிலிருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி திராவிட கழகம் வந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க கீழமாளிகை அப்படிங்கிற இடத்துல. அந்த கீழ மாளிகையில் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த கீழ மாளிகை வந்து திராவிட கழக மீட்டிங் வந்து பார்த்தா போலீஸ் பாதுகாப்பு நிற்கும் போது இவங்க ஏறி மைக்கெல்லாம் பிடிச்சி பிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னடா நீங்கள் வந்து மீட்டிங் நடத்துகிறீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவீங்க, சாதி இல்லைன்னு சொல்ல போகிறீங்க, கேட்கணுமா, மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு இவங்க அடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்லை அதுக்கு மத்திய அரசாங்கம் பிஜேபி நம்ம கண்ட்ரோலில் இருக்க பிஜேபி அப்புறம் இந்து முன்னணி வந்து பிஜேபி தாய் கழகம் அது பின்புலத்தில் இருக்குங்கிற பயம் அதிகாரிகளுக்கு இருக்கும். நிகழ்ச்சி வந்து இங்க இயல்பாவே வந்து பிள்ளையார் கோயில போய் படைக்கிறது போறது இருக்கு. இப்ப ஒவ்வொரு கிராமத்துக்கும் இவன் தான் கொண்டு வந்து என்ன பண்றான்னா பணத்தை பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லா ஊரையும் வசூல் பண்ணிட்டு ஒரு ஊருக்கு 30,000 35,000 எம்எல்ஏ தான் செலவாயிருக்கு. ஆரம்பத்தில் என்ன சொல்லுவேன், சரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க சிலை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். நீ இதை சொன்னவொடனே எல்லா ஊர்லையும் வச்சுட்டான். சரி வச்சு எடுக்கிறதுக்கு எல்லாம் போகணுமே, அப்புறம் சிலைக்கு இவ்வளவு பணம் கட்டணும், சிலை இறக்கிறதுக்குள்ளே இவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான், சிலை இறக்கணுங்க உள்ள சிலைக்கு பணம் வேணும். அப்போ எல்லாரும் அப்போ அந்த பீப்புள் அப்போ ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து வைக்கணும்னு முயற்சிக்கிறாங்கல்ல, ஆளுக்கு 2,000 போட்டு வச்சுக்கணும், திரும்ப எடுத்துக்கொண்டு கிடைக்கிறது அவன் செலவு, அப்புறம் அதை வச்சுருக்க முடியாது. அப்புறம் ஆளோட ஆளாக போகணுங்கிற நோக்கத்தில் ஒரு ஊருக்கு ஒரு 30,000 செலவில் அவங்களும் செலவில் விட்டோம். ஆனால் இவங்க சிலை கொடுக்கதான் சொல்லி அவங்க தெரியணும். இந்த வருஷம்
ஒரு 50 கம்பெனிலாம் இருக்கும். 50 சிலை கம்பெனியில் இந்த உடைத்தறை ஒரு 5 இருக்கும் இல்லை ஒரு 6 இருக்கும். காவல்துறையிலேயும் தான் பர்மிஷன் வைக்கலாங்கிற மாதிரி கொண்டு விட்டாங்க. சிலை ஊரில் இருந்தால் வைக்கலாம்னு வச்சு அதுக்கு தடையில்லை. இப்போ சென்ற ஆண்டு வரலையும் எப்படி இருந்ததுன்னா ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து வச்சுருந்தா அந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லி ஒரு இது இருந்தது. அது தளர்த்தி இப்போ என்னன்னா வச்சுக்கலாம், இந்த ஊரில் வைக்கணும் நினைக்கிறே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி வந்து குறுமொழிச்சியுடைய நேரத்தில் பார்வையிட்டதாக இயங்குது. எங்களுக்கு கிடைச்ச தகவல் பல்வேறு தகவல், ஏன்னா அவருடைய பெயர் வந்து இதுவரைக்கும் இந்த பகுதியில் அடிபட்டது கிடையாது. இந்த ராஜசேகருடைய திருமணத்தை ராமகோபாலம் தான் வந்து நடத்தியிருக்கிறார். அன்னைக்கு குறுமொழிச்சியம் வந்திருக்கிறார். அந்த ராஜசேகருடைய திருமணத்தை நடத்துறது ஏற்பாடு செஞ்சது எல்லாமே குருமூர்த்தி தான். குருமூர்த்தி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாரோ அதை தான் எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதா எங்களுக்கு. இது போன்ற குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இவங்க. மேலும் வந்து குணா என்கிற குணசேகரன் இவன் வந்து ஒரு என்ன ஒன்று தெரியல, ஆனால் நாம் வந்து ஸ்ரீரங்கம் மாதிரி தெரியுது. இந்து முன்னணியுடைய முழுநேர ஊழியர் இவன் வந்து 3000 ரூபாய்க்கு வாடகை தெரியுது. 9 பேரே வந்து கொண்டுருக்கிறான். இவன் வந்து அந்த பையங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரேன் வாஷ் பண்ணி ஒரு தப்பாக மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மத ரீதியான ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த சகோதரர்கள் வந்து விசாரிச்சு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து செந்தில் காவல் நிலையத்தில் வந்து ஒரு முறை வந்து ட்ரிங்கன் டிரைவர் வந்து இந்து முன்னணி சார்ந்த ஒருத்தரை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க, அடிச்சு உட்கார வச்சுருக்காங்க. இந்த குணாங்கர் குணசேகரன் தலைமையில் வந்து இந்த பையங்க எல்லாமே ஒரு 50 பேர் பைக்கில் வந்து காவல் நிலையத்தில் உட்காந்துருக்கும்போது இவன் நேராக காவல் நிலையத்தில் உள்ளே போய், ஏன்னா அவங்க உள்ள தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம் வந்து மது விற்கிது, அப்புறம் நீ மது அவங்க பிடிக்கணும் எப்போ பிடிச்சி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் உட்காந்துருக்கோம் இழுத்துட்டு வந்துட்டான். இதே மாதிரி அரியலூர் ஒரு சம்பவம் இருக்குது. இவ்வளோ பின்னணி உள்ளவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ நான் 2ஆம் தேதி என்ன சொல்கிறேன், எனக்கு இதில் தோட்டம் அப்போ இந்த இதில் பின்னணி உள்ளவங்க வந்து எப்படி இந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணுவோம், அப்போ திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது செய்தி தொகுப்புல வந்து இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் ராஜசேகர் தான் கொலை குற்றவாளி, அவரை தான் கைது பண்ணணும்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தி தொகுப்புல வந்து இல்ல இல்ல அந்த ராஜசேகர் இல்ல இல்ல அந்த ராஜசேகர் போய் இலும்புச்சி காவல் நிலையத்துல வந்து அவன் வந்து ஒரு தனிநபர், அவனை 28ஆம் தேதி நான் கட்சி விட்டு நீக்கிட்டோம், ஆனாலும் எங்கள் கட்சி பேரை வந்து எங்கள் இந்து முன்னணி இயக்கத்து பேரை வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க, களங்கம் ஏற்படுத்துகிறாங்கன்னு இரும்புலிகுறிச்சி காவலத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் போஸ்டர் நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்து முன்னணியுடைய தடை செய்யணும், மணிகண்டனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போட்டவுடனே அரியலூர் டிஎஸ்பி போய் பார்த்து அவன் ஒரு தனிநபர், அவனை கட்சி விட்டு நீக்கிட்டோம், ஆனால் இந்து முன்னணி சொல்லி போஸ்டர் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. டிஎஸ்பிட்ட போய் ராஜசேகர் தான் பண்ண கொடுக்குறான். அதுக்கு முன்னாடியே ராஜசேகர் குற்றவாளின்னு நம்ம சொல்கிறோம், அந்த ராஜசேகரே போய் காவல்துறையில் பெட்டிஷன் கொடுக்குறான், அவனை விசாரணையத்தை கொண்டு வரல. இவன் இது மாதிரி சொல்லிட்டு அந்த மணிகண்டன் கூட இந்த ராஜசேகர் பைக்கில் போனதான் எங்களுக்கு நம்ம ஊரில் தகவல் சொல்கிறாங்க. அப்போ 23ஆம் தேதி கட்சி விட்டு நீக்கிட்டு போன இவன் கட்சி நீக்கி விட்டேன், என் கட்சி பேர் இது மாதிரி கெடுதுன்னு கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், எதுக்காக மணிகண்டன் கூட போகணும், அப்போ இவங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்து ஒரு பிளான் பண்ணுறான்னு சொல்லி நேரடியாகவே ராஜசேகர் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ட்ராப் பண்ணினா 12/1/2011 காலையில் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதுக்கும் பிறகு நாங்கள் திரும்ப தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்க வந்து வந்து அந்த மணிகண்டன் வந்தாலே கையெழுத்தை வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் வான்னு சொல்லியிருக்காங்க மணிகண்டனை. வான்னு சொல்லக்குள்ள அந்த பையன் தலைமறைவா ஆகிட்டாப்புல. தலைமறைவா ஆனதுக்கும் பிறகு தான் திரும்ப தூக்கிட்டு வந்தாங்க அவங்கள. அவங்க அப்பா அம்மா தூக்கிட்டு வந்தோம், அவங்களும் எனக்கு தெரியாது எங்கேயாச்சும் இருந்தால் நான் பார்த்து சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க அண்ணன் முன்னாடி கூப்பிட்டு வந்திருக்காங்க டேஷனுக்கு. இந்த பையன் இது போன கொலகாரம் எங்கே போனானே தெரியல. 12ஆம் தேதி இரவு இந்த மணிகண்டன் ஒன்றேசர் மணிகண்டன் வந்து மருந்து குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பெட்டில் அட்மிட் ஆகிருக்காங்க தகவல் வந்துச்சு. உடனே வந்து நாங்கள் போலீஸ் தகவல் சொல்கிறோம், சார் இது ஏதோ பிளான் பண்ணி நாடகம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மற்றவங்க பேரை சொல்கிறோம். திருமுருகன், மணிவண்ணன்,
வெற்றி செல்வன், ராஜதுரைன்னு ஒருத்தன், ராஜதுரைன்னு ஒருத்தன், ராஜதுரை, மணிமொழி, இவங்க எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. பன்னெண்டாந்தேதி பதினாந்தேதி கொண்டு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. மணிவண்ணன் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து நானும் மணிகண்டன் தான் கெடுத்தோம், கெடுத்து கொண்டு இந்த மாதிரி கீழே மாநில பஞ்சாயத்து போர்டுக்கும் கிழக்கு கொண்டு போய் அன்பழகங்கிற கொள்ளையில் ஒரு கேணியில் போட்டுட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டான். உண்மை அந்த மூணு நாள் இந்த மணிகண்டன் தான் நாங்கள் செஞ்சோன்னு அந்த பையன் வந்துக்கிட்டாப்பே. இந்த பையன் இன்னும் வரலையும் நான் தான் செஞ்சேங்கிறது காரணம் மணிகண்டன் இருக்கானே அவன் இன்னும் வரலையும் வாயை திறந்து சொல்லு. இன்னும் இடம் கிணறு அந்த இடத்துக்கு கொண்டும் கரெக்டாக எங்களே இல்லாமல் போலீஸ்காரவங்க நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களை சொந்த மத்தை யாருமே கூப்பிடல. அப்புறம் எங்களுக்கு சேதி கிடச்சி எங்கள் மருமகன் எங்கள் அக்கா பையெல்லாம் போய் போகிறதுக்குள்ளே பாடியை தூக்கி நீர்முண்டமாக கிடந்ததை தூக்கி கட்டில் வச்சு அப்படியே தூக்கிதான் அப்படியே போட்டதை திரும்ப போய் இவங்க அடிச்சுட்டு அழுவோம். அந்த போலீஸ்காரங்க ஒரு வெள்ளை வேட்டி மாரி மேலே போட்டாங்க. கை இருக்குப்பா கேட்க போடுங்க. அதுமா தூக்கி இது பண்ணுங்க. போய் பார்த்தோம்னாக்க அந்த கிணறு தரக்கிணறு ஒரு 25 அடியிலிருந்து 30 அடி பாடி தூக்கி மேலே போட்டாங்க. இப்போ நான் கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டிஓ தாசில்தார் வச்சுட்டு தான் போலீஸ் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நீங்கள் எப்படி வந்து இந்த விசாரணை வேணும்னே இந்த பொண்ணு சாவுக்கு காரணமே உங்கள் காவல்துறையெல்லாம் காரணம். நாங்கள் சொல்லும்போது அசால்ட்டாக இருந்தீங்க, 3ஆம் தேதி இன்றைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அன்றைக்கெல்லாம் புரிசில் பொண்ணை பிடிச்சிருவாங்க சத்தம் போட்டேன். ஆனால் எங்களுடைய பொண்ணை ஒரு போலீஸ் கேட்கறதுக்கு தேவையே இல்லை. இந்த சமயத்தில் அந்த அம்மா ஒன்று அந்த ஊருக்கார அம்மா அந்த 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 பாடி கடந்த இடத்துக்கு போகிறதில்ல. இந்த ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன சொல்லி எழுது என்ன சொல்லுது, நான் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு காரு 2 வீலர் இந்த பக்கமாக போச்சு, நான் இன்னமும் போகலன்னு சொன்னேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணை கொண்டு தான் தூக்கி போயிருக்கான்னு இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு ஒரு அம்மா சொன்னது. அங்கே இருக்கிற அந்த அம்மாவை நான் விசாரிக்க போகும்போது போலீஸ் இந்த அம்மா தொடச்சி விட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க, ஆமாம் அன்னைக்கு வந்து அந்த ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு நாயை துரத்திட்டு இருந்தோம் அடிக்கிறதுக்கு, எதுக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது, ஓ இந்த நாயை அடித்து பொண்ணு இங்கே போட்டுட்டு இந்த பொண்ணு புணவாடை வராமல் பண்ணுறதுக்காக நாயை அடிக்கிறதுக்காக தெரியுது அப்படின்னு இப்போ தான் தெரிய வருதுன்னா அந்த ஊருக்காரெல்லாம் பேசிக்கிட்டாங்க.
அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சிலர் என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணுங்க இழுத்துக்கிறது எல்லாம் கொண்டு பரப்பு நாங்கள் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சலசலப்பு எல்லாம் ஊரே தானே ஏற்பட்டுச்சு. அதை கொண்டுமே அவங்க பொண்ணுக்காரங்க விட்டு விட்டுற வேண்டிதானே, ஏன் இவ்வளோ கொடுக்கமா இதை பண்ணணும், நம்ம இதே வந்து பள்ளிப்பாடு வந்து பொண்ணை நம்ம பொண்ணு இருந்தால் இவங்க விடுவாங்களா, நாங்கள் இப்படி இருப்போம்லாம், பாவம் ஏழை வயசா இல்லையா அப்படின்னு ஊர் ஜனமா திட்டி நிற்கிறாங்க. நீங்க நிச்சயமாக காவல்துறை உடனடியாக செயல்பட்டு இருக்கிறது, செயல்பட வேண்டிய வேகத்தில் செயல்பட்டு இருக்கிறது, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க, அடுத்த 4 தினங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேர்ள் மிஸ்ஸிங் என்று. அதற்கு பிறகு வணிகனை கண்டுபிடித்து என்ன குற்றம் நடந்தது என்பது அந்த பையன் வாயிலேயே வரவழைத்த பிறகு அதை சம்பவ இடத்திற்கு சென்று அதையெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே அன்றைய மாலையே அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, குண்டா சாக்ல போட்டிருக்காங்க. 14ஆம் தேதி 15ஆம் தேதி அவருடன் கூட இருந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதற்கும் இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, என்ன 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 வேணும் உங்களுக்கு? நீங்க இந்த உடனே இறங்கியிருந்தா இந்த வேலையை நீங்க செஞ்ச வேலையை உடனே இறங்கியிருந்தா இந்த பாடி இருந்த பொசிஷன் வந்து இப்போ அவங்க சொல்றது 21ஆம் தேதி, பாடி எடுத்தது 14ஆம் தேதி, அப்போ அதுல ஒரு 16 நாள் இந்த பாடி உள்ள இருந்ததுனாக்க இந்த அளவுக்கு பாடியில வந்து தசைகள் கூட வந்து ஒட்டி இருக்காது. இது வந்து நம்ம சொல்ற 28ஆம் தேதி 3ஆம் தேதி கூட இல்ல, இது வந்து சமீபமா தான் கொலை பண்ணிருக்கணுங்கிற மாதிரி வந்து அது தெரிஞ்சவங்க பாடி பார்த்தவங்க சொன்னாங்க. பெருசா சதை தொங்குல பிச்சு போல புழு கொட்டுச்சு அப்படின்னா ஒரு தண்ணியில் கிடக்கக்கூடிய பாடி மேலே வந்து புழு கொட்டாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சரி பண்ணும், ஏன்னா வேலை செய்ய போன இது வந்து கொத்தனார் வேலை செய்யும் போது தானே வந்து பழக்கம், அப்போ ஏன்டா சரி பொண்ணு ஆசிர்ந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இவங்களை வந்து திட்டி இது அவங்க மணி பாடியை நாங்கள் வெளில எடுத்துகிட்டு வரும்போது சொன்னாங்க, அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பொண்ணை வெளியில் கொண்டு போகிறாங்க, எல்லாரும் திட்டுறாங்களே போகிறாங்களேன்னு சொல்லி தான் என்னை கொண்டு போனாங்கன்னு தெரில, ஆனால் அந்த தகவல் வந்து அந்த ஊருக்கே தெரியுது.
பொண்ணை வந்து மணிகண்டனும் அந்த மணிவண்ணனும் தான் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து பிளேடு புது பிளேடு வாங்கி அது பிறப்பு அறுத்து அது வையால் அந்த சிசுவை வெளியெடுத்து இந்த பொண்ணு போட்டிருந்த துணியில் வச்சு அதை சுருட்டி பெட்ரோல் வச்சு கொளிச்சிட்டாங்க. அந்த சிசுவை கொளிச்சிட்டு இந்த பாடியை தூக்கி போட்டிருந்தாங்க. இது வந்து டாக்டர் மெடிக்கல் எவிடன்ஸில் குழந்தைன்னு சொன்ன பிறகு இவங்க துணியை ஏண்டா கொடுத்தவங்க கேட்டதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமாக பிளான் பண்ணி இவங்களுக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் இல்லாத அந்த ராஜசேகர் வந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு 14 வந்து எங்களுக்கு பாடி ஜெயமன்னெல்லாம் கொண்டுட்டு போகிறோம் ஆக்சுவலாக ஜிஹெச்சி. ஆனால் அதுக்கு மாறாக அறிவு ஜிஹெச்சி கொண்டு அப்போ போலீஸ் ஒரு முடிவு பண்ணிடுச்சு. வந்து டிஎஸ்பிட்ட இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் பிரச்சனை பண்ணும்போது பாடி வாங்க முடியாது, நாங்கள் ஹைகோர்ட்டில் வந்து இது ரீபோஸ்ட் மார்டம் பண்ணணும், இந்த சிபிசிடி விசாரணை வேணும், இந்த சிசு கொலையை வந்து சேர்க்கணும் இந்த எஃப்ஐஆரில் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது ஆர்டிஓ டிஎஸ்பி ஏடிஎஸ்பி முன்னிலே இந்த விஷயத்தை கேட்கும்பொழுது நம்ம 3 அப்புறம் தான் கொலை பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லும்பொழுது டிஎஸ்பி சொல்கிறாரு ஜெயங்கனோ டிஎஸ்பி இல்லை 29 அன்றைக்கு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு டிஎஸ்பி வந்து சொல்கிறார். நேற்று பதிவு பண்ணுறாரு இந்த செய்தி இல்லை ராஜசேகர். மாவட்ட தலைவர் ராஜசேகர் என்பவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது, டால்மியாவில் மிகப்பெரிய கான்ட்ராக்டில் உள்ளவர்னு சொல்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து அந்த டால்மியா ஃபேக்டரி உதவி செய்யக்கூடியவர், அவருக்கிட்ட இவர் நேரடியாக பழக்கம் உண்டு. அதே மாதிரி பிஜேபியினுடைய அமைச்சர் கூடலாம் இவருக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இந்து முன்னணி தலைவர் சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டார் என்ற பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை தவிர எங்கேயுமே போராட்டம் நடக்கலை, ஆனால் செந்துறையில் 2 பஸ் ஓடலை. பதினாலாம் தேதியிலிருந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ராஜசேகர் கைது செய்யணும். அவன்தான் இந்த இவனுடைய குற்றத்தின் எல்லாரும் இவன் இல்லாமல் இயங்க முடியாது. ஆனால் ராஜசேகர் கைது செய்யணும் எங்களுக்கு முக்கிய கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பாடி வாகம் மறுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து காவல்துறை அவனை கூப்பிட்டு விசாரிக்கவே முடியாது, விசாரிக்க முடியாது. நான் என்ன கேட்டேன், நீ ராஜசேகர் வந்து குற்றவாளியாக இருக்கணும் இந்தியா நான் சொல்லலை, அது உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நிறையவே வருங்களேன். நான் முதல்ல ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்கிறேன், அது ஏன் உங்களால் விசாரிக்க முடியல, விசாரிக்கவே முடியாதுன்னு ஒரு குலகேசத்தை நீங்கள் எப்படி இவ்வளோ ஆழித்தனமாக சொல்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அவன் வந்து உங்களுக்கு அதுக்கான உங்களை அவன் தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுதுங்க. தொடர்ந்து சொல்கிறேன், டிஎஸ்பி வந்து நீங்கள் எதை வச்சு குற்றவாளிங்க, இவ்வளோ கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோம், முதல் தகவல் வரைக்கும் நான் கொடுக்குறோம் நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து மேஞ்சிட்டு கூட சொன்னேன், ஆனால் நீங்கள் விசாரிக்கவே முடியாது நீங்கள் எப்படி எதாவது சொல்கிறீங்க அப்படின்னு டிஎஸ்பி கேட்டால் அவர் வந்து பயப்படுறார். இந்த டிஎஸ்பிக்கு எதிராக அவங்க ஓட்டி சிரிச்சு விட்டிருக்கிறான். அவர் கிருத்துவர்
இந்துக்களுக்கு எதிராக போறான்னு சொல்லி இந்து கிறிஸ்துவத்துக்குடைய கலவரத்தை கூட தூண்டுவாங்க. அவங்க வந்து எதிரானவர் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்ல நோக்கி சொல்லிட்டுறான். நாங்கள் காவல்துறை கட்டிடலாம். அப்புறம் 15ஆம் தேதியும் திரும்ப நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், கண்டினியூவாக போராட்டம் பண்ணுறோம். இந்த ராஜசேகர வழக்கில் சேர்க்கணும். எஸ்சிஎஸ்டியினுடைய எஸ்சிஎஸ்டி போஸ்ட் பாயிண்டில் இவங்களால் வழக்கு பதிவு செய்யணும், மைனர் பொண்ணுன்னா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டினியூவாக போராடிட்டுருக்கோம். அவங்க வீட்டுக்கு வேலை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி போராடிட்டுருக்கோம். 15ஆம் தேதி இரவு 2:30 போலீஸ் போயிட்டு அந்த சிறுகடப்பூரில் VO 4 VO வச்சு அந்த குடும்பத்தினரை வந்து அந்த இறந்து போன நந்தினி குடும்பத்தினரை மிரட்டி, நீங்கள் நாளை காலையில் பாடியை வாங்கலன்னா நாங்கள் பாடி அப்புறப்படுத்துவோம், உங்களுக்கு 12 மணி வரைக்கும் டைம். கடுமையாக மிரட்டிடுறாங்க, மிரட்டி நீ வந்து கையெழுத்து போடு, இல்லைனா ஊரில் வந்து நாங்கள் வந்து போலீஸு லத்து சார்ஜ் பண்ணுவோம், அடிப்போம், ஊரில் பாடி வச்சுட்டு வந்து போட்டு தான் மதிப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இறந்து போனவங்களுடைய சகோதரிகிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. அங்க நாங்க போகும்பொழுதே போலீசார் வந்து எப்படியாவது நந்தினுடைய பிணத்தை அவர்கள் உறவினர்களிடம் கொடுத்து இன்றைக்கே அடக்கம் செய்துவிட வேண்டும் என்பதை உறுதியாக மிரட்டலோடும் அந்த ஊர் மக்களை ஒரு பகுதியினரை கையிலே தூண்டிவிட்டும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறுகடம்பூர் ஊரை மட்டும் சார்ந்து இல்லாமல் பல்வேறு ஊரை சார்ந்த பெண்கள் ஆண்களும் இருந்தார்கள், வன்னியர்களும் அங்கு இருந்தார்கள், தலித்தும் இருந்தார்கள். ஆனால் 11 மணிக்கெல்லாம் அங்கேயே ஒரு பிளவை போலீஸ் உருவாக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 12 மணிக்கெல்லாம் அந்த தரப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த தரப்பிலே பெண்ணினுடைய உறவினரை அடித்து வெளியிலே வந்து தள்ளுகிறார்கள். அப்போ இந்த சூழலில் அந்த பிரச்சனையில் ஆரம்பத்தொட்டு புகார் கொடுத்தவரும் அந்த குடும்பத்தினரை சென்னைக்கு அனுப்பியதும் இப்படி செய்து வந்த அந்த அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர் அவரை வந்து அடிக்கிறதுக்கும் முயற்சி செய்தார்கள். நாங்கள் வந்து அந்த PRPC வழக்கறிஞர்கள் திருச்சியிலேருந்து வரவழைச்சு இங்கே இப்போ இங்கே வினவிணையதளத்துக்கும் சொல்லி இவர்கள் அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் போராடியவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூடவே இருந்து அவர்களுடைய வாக்குமூலங்களையெல்லாம் ஆதாரங்களையும் திரட்டி மொத்தமாக கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உத்தரவு வரும் வரை அந்த நந்தினியினுடைய உடலை அரியலூர் மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் வைக்க வேண்டும் என அங்கு மக்கள் அனைவரும் ஒரு குரலிலே போராடினார்கள், பேசினார்கள். ஆனால் DSP-யும் மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அது துர்நாற்றம் வீசுகிறது, இதை உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா நாங்கள் நகராட்சி ஊழியரை வைத்து நாங்கள் அடக்கம் செய்து விடுவோம் என அது எங்கள் அந்த மக்களிடத்தில் மிரட்டுவதும் அந்த பாடியை இன்றைக்கே வாங்கிவிட வேண்டும் என முதல் நாள் இரவே ஊரில் போய் நந்தினியினுடைய அக்காவை மிரட்டுவதும் இப்படி தான் போலீஸார் நடத்துக்கிறாங்க. எங்களுக்கு மீண்டும் வந்து பிணக்கூறாய் வந்து மீண்டும் நடத்தணும், எங்களுக்கு இவங்க நடத்தின போஸ்ட்மார்ட்டில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதனால் எங்களுக்கு பாடியை வந்து ஹைகோர்ட்டு வர வரைக்கும் பாதுகாத்து கொடுக்கணும்னு மனு கொடுக்குறோம். எங்கள் மனுவை வாங்க மறுத்துறாங்க, மறுத்துட்டு அதெல்லாம் மனுவெலாம் வாங்க முடியாது, நீங்கள் பாடியை வாங்கினா நகராட்சி ஊழியரை வச்சு நாங்கள் வந்து புதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டும் போது அப்புறம் அவங்க வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அப்புறம் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாடியை வாங்குற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொண்டு போய் நீங்கள் தடக்கம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 17 வயசு மைனர் பெண்ணினுடைய கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தினுடைய கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னதற்காக கூட்டு பாலியலிலே பல வன்முறை நிகழ்த்தி அந்த பொண்ணை கொன்று அதனுடைய பிறப்புறுப்பை பிளேடால் கிழித்து சிசுவை கொளுத்தி திரும்பி பாலடைந்த கிணத்திலே போட்டு இருக்கிறது என்பதை அங்குள்ள மக்கள் சொல்லும் பொழுது நாமெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி நடந்திருக்கிறது. சுவாதி வந்து
அந்த ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்மணி நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அதில் உயர்நீதிமன்றம் தானாக வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. டிஜிபி வந்து விளக்கம் சொல்லுகிறார், தனிப்படை படை அமைக்கப்படுகிறது. ஆனால் இந்த தலித்து நந்தினி அந்த சிறுமி ஒரு இந்து முன்னணியினுடைய அமைப்பை சார்ந்த குற்றவாளி என்பதற்காக அரசாங்கம் வந்து அதை காப்பாற்றும் நோக்கிலே செயல்படுவது என்பது இது வந்து அனைவரும் கண்டிக்கப்பட வேண்டியது, அனைவரும் போராட வேண்டியது. இந்த போலீசார், தமிழ்நாடு போலீசார் விசாரித்தால் அந்த இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜசேகரை கைது செய்ய முடியாது. சிபிஐ தான் இதை விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரிப்பது கூட நாம் அப்படியே மூட நம்பிக்கையாக விட்டுவிட முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் போராடணும், இந்த வழக்கை கண்காணிக்கணும். இந்த நந்தினி படுகொலை தான் தமிழகத்துல இறுதி படுகொலையா இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாமி என் பொண்ணை பார்த்து யாயா